எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெசிபி பாத்தீங்கன்னா இட்லிக்கு ஒரு சூப்பரான யம்மியான ஒரு சைட் டிஷ் தான் இது. பாத்தீங்கன்னா பருப்பே இல்லாத ஒரு சாம்பார், செம்மையா இருக்கும், ரொம்ப ரொம்ப யம்மியா இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம், வாங்க. 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சட்னி செய்கிற நேரத்துக்கு நம்ம இந்த சாம்பார் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆனியன் கட் பண்ணிக்கலாம், பெரிய ஆனியன் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 3 தக்காளி எடுத்துக்கலாம். அப்புறம் சின்ன துண்டு புளி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம், அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக நறுக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நறுக்கிட்டு ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். புளியும் அதில் போட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்ம இது வந்து விசில் விட்டு எடுத்தால் நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா புளியும் போட்டாச்சு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு துண்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெருங்காயம் போட்டுக்கலாம். அதே மாதிரி அது மூழ்கிற அளவுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 விசில் விட்டு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா கூட காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதோட தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். கறி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். கரம் மிளகாயும் போட்டுடலாம். நம்ம எடுத்து வச்ச தண்ணியை இந்த மிக்ஸி ஜார்லாம் கழுவி நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கு. இதை வந்து நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். லம்ப்ஸ் இல்லாமல், நல்லா லம்ஸே இல்லாமல் இது கலக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை சாம்பாரில் ஊற்றிடலாம். இந்த பருப்பே இல்லாத சாம்பார் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எம்மியாக இருக்கும். நம்ம வந்து இதை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம், இல்லாட்டி வந்து உங்களுக்கு கட்டி கட்டியாக ஆகிடும். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதை வந்து குக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடும். பருப்பே இல்லாத சாம்பார் இது, இட்லி தோசைக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும். 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம இப்போவே தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா இது வந்து இப்போவே பார்த்திங்கன்னா லைட்டாக திக்னஸ் ஆகிடுச்சு, இன்னுமே வந்து இது நல்லா திக்காகும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் 1-2 டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுடலாம். சாம்பார் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொத்தமல்லி தழை மட்டும் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம சாம்பார் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப யம்மியாகவும் இருக்கும். உண்மையாலுமே இட்லி வந்து 2 சாப்பிட்றவங்க கண்டிப்பாக 3-4 சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் வந்திருக்குதுன்னு. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி இல்லை, நிறைய ஊற்றி சாப்பிடணும், அப்போ தான் வந்து ரொம்ப யம்மியாக இருக்கும் அந்த இட்லி. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரோட்டு கடை தண்ணி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப யம்மியாக இருக்கும் இந்த சாம்பார். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.